ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே தான் செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே வந்து நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு, எங்கே வந்து ரொம்ப லோ ரீச்சில் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனம் பல இடங்களில் அவங்களுடைய சேவையை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் ஜொமேட்டோ நிறுவனம் இயங்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு அதோட டீட்டெயில் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த ஊரில் ஜொமேட்டோ நிறுவனம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். எந்தெந்த ஊரில் எவ்வளோ ரீச்சில் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ஜொமேட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மல் ரீச்சில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஆஃபரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கரூர்லேயும் நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு வாரம் நீங்கள் எவன் பண்ணிங்கன்னா ஒரு 4500 வரைக்கும் எவன் பண்ணுற அளவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸுக்கும் நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமக்கல், ஆம்பூர், தருமபுரி, ஊட்டி, சிவகாசி, இந்த ஊட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியை தேடி வர்றாங்க. ஊட்டியில் இருக்கிறப்ப அவங்க வந்து பெரும்பாலும் ஜொமேட்டோ நிறுவனத்தையே தேடுறனால அதிகமான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வருதுனால ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. ஒரு வாரம் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 6000-7000 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மற்ற அந்த ஆம்பூர், தருமபுரி, சிவகாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ரீச்சில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அதில் வருமானம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், சென்னையில் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. சென்னையில் எந்தளவுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கோ அந்தளவுக்கு கோயம்புத்தூர்லேயும் போயிட்டுருக்கு. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு. ஜொமேட்டோ நிறுவனத்தை நம்பி மதுரையில் பல டெலிவரி பாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டைமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. திருநெல்வேலியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. ஈரோடில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈரோடை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேருக்கு தெரியலை, இருக்கா இல்லையானே தெரியலை. ஸோ அதனால் ஓரளவு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனம் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு சில சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 6000-7000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. சேலம், திருச்சி, திருப்பூர், திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஈக்குவல் அளவுக்கு, சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையை எந்த அளவுக்கு ஆர்டர் வருதோ அந்தளவுக்கு திருச்சியிலையும் நல்லாவே ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. திருப்பூரையும் சொல்லவேனா திருப்பூர் நல்ல ஒரு பெரிய சிட்டி. திருப்பூரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஊர் திருப்பூர்னு நான் சொல்லலாம். நாகர்கோயில், விழுப்புரம், திண்டுக்கல்ல நான் சொல்ல நல்ல முக்கியமான விஷயம் சொல்லணும். திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆர்டர் போயிட்டுருக்கு. ஒரு வாரத்தை வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் திருப்பூரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி திண்டுக்கலையும் நான் போட்டிருப்பேன். திண்டுக்கல் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7000 மேலே ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஜொமேட்டோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, காரைக்குடி, தூத்துக்குடி பொறுத்தவரை, காரைக்குடி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. காரைக்குடி சரௌண்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதிகமான நபர்களுக்கு இது தெரியறதுனால அதிகமான பேர் வந்து ஆர்டர் பண்ணுறதுனால ஸோ அதனால் அதிகமான ஆர்டர்ஸ் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை ஜாயின் பண்ணணும், இந்த லொக்கேஷன் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறம் வேலூர், இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா வேலூர், இந்த ஊர்களில் நல்ல ரீச்சில் ஜொமேட்டோ நிறுவனம் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தில் பல இடங்களில் அவங்களோட நிறுவனத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி அவங்களுடைய ஒன்று கொஞ்ச நாளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கிராமங்களை முதல்ல டெலிவரி பண்ணுற அளவுக்கு ரீச் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு பல மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறுவனத்தை சேவையை தொடர்ந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணணுமா ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.